பன்னியரசு இதில் தொடர்ந்து இந்த கருத்து வைக்கப்படுது அதில் அவங்க சூசகமாக சொல்வது திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்க ஒன்று ஒருவேளை பாஜக வந்து விலகி தனித்து போயிட்டாங்கன்னா இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க பாஜக எதிர்ப்புக்காக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஒரு சீட்டுனாலும் ரெண்டு சீட்டுனாலும் எங்களுக்கு மத்தியில் பாஜக வரக்கூடாதுன்னு நாங்களும் பாஜகவை எதுக்க போகிறோம் இன்னும் கூட சீட்டு கொடுக்க போகிறோம் போற போறாங்க இதுதான் மெகா கூட்டணி கணக்குன்னு சொல்கிறாங்களே முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் சுரேஷ்கண்ணன் அவர்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமானதில் அதாவது பாஜக எதிர்ப்பு கொள்கையில் தான் திமுக எல்லாரும் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொன்னார் திமுகவுடைய கொள்கையே வந்து சனாதன எதிர்ப்பு தான் திமுகவுடைய கொள்கை வந்து நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும் தந்தை பெரியார் அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைகளை வந்து பாஜகவை வீழ்த்துவது என்பது கொள்கை அடிப்படையிலான உறவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து வெளிப்படையாக ராகுல் காந்தியை பிரதமராக நாங்கள் அறிவிக்கிறோம் சொல்லி அவர் வந்து சென்னையில் அவர் வந்து தான் அதை தொடங்கினார் அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பிணையப்பட்டதில்லை கலைஞர் அவர்கள் சொல்லும்போது கூட விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து தேர்தல் உறவு இல்லை அது கொள்கை உறவுன்னு சொல்கிறாங்க இல்லை அதில் தான் சுரேஷ் கண்ணன் சொன்ன நுட்பமான இடம் இடங்கள் குறைக்கப்பட்ட போது முதன்முறையாக ஒரு ஒரு சமரசத்தோடு வீசிக்க தலைவர் அன்றைக்கி என்ன பேசினாங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த இடத்த இவங்க கொடுக்கல ஆனாலும் கொள்கைக்காக பாஜக எதிர்ப்புக்காக மதவாத சாதியவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் இந்த சமரசத்தை ஏற்றுக்கிறோன்னு சொன்னப்ப அவர் சொல்ல நாங்களும் எதிர்த்துட்டு அதிக சீட்டு கொடுப்போம்னு சொல்கிறாங்க இல்லை அதுதான் அதாவது வந்து அவர் அண்ணன் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார் பாஜகவோடும் நாங்கள் இணைவோம் பாஜகவோடும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொன்னார் முதல்ல கூட்டணி வர அதிமுக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பலத்த சந்தேகம் எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையாவது வந்து அதிமுக நாலு துண்டாக இருக்குது இன்னும் எத்தனை துண்டாக மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரில அப்படி ஒரு செதறி போன ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு மெகா கூட்டணி அமையும் இவங்க வருவாங்க அவங்க வரும் முதல்ல வந்து இபிஎஸ்சாவது ஈபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸாவது உள்ளே வர சொல்ல முடியுமா திமுக கூட்டணி விட்டுருங்க திமு கூட்டணியில இருக்கும் யாராவது வர்றாங்களா அப்படிங்கிறது இல்ல அவங்க தெளிவாக இருக்காரு தெளிவா இருக்காங்க அவங்க எங்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம் திருமணம் வேண்டாம் டிடிவி வேண்டாம் ஆனா திமுக கூட்டணியில முக்கியமான கட்சிகள் அவங்க வேணும்ன்றாங்க நீங்க எல்லாம் வரணும் முதல்ல சாதாரணமா இங்க இருந்து போன ஆட்களையாவது வர சொல்லுங்க யாரும் அப்படி ஒண்ணும் அதுக்கே வந்து அவர் தயாரா இல்ல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மேற்கு மண்டலத்துல மட்டும் ஒரு கட்சியை வந்து சுருக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிற யூபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா போன்றவர்கள் மோடி போன்றவர்களுடைய கண்ணசைவுக்காக காத்து கிடப்பவர்கள் இவங்க வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய பேரில் வந்து கட்சியை நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு அந் அடிப்படையில் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு அல்லது அண்ணாவினுடைய பேரில் வந்து இயங்கக்கூடிய அந்த கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறத நான் முதல்ல பவர் அவங்க ஏற்றுகிறாங்க சார் நாங்கள் அதிக இடங்கள் கொடுப்போன்றாங்க எங்கள் தலைமையில் நாங்கள் அதிக இடம் தருவோம் எங்கள் தலைவர் கடந்த தேர்தலே சொல்கிறார் எங்களுக்கு இடம் முக்கியம் இல்லைன்ட்டார் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டை வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல வந்து குட்டிச்சோறாக்கி இந்த நாட்டை வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜகவினுடைய தொங்கு சதையாக கிளை அமைப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து எப்படி மாற்றியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையான தொண்டர்களே புலங்கிட்டுருக்கிறாங்க இப்படி போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ சுரேஷ் கண்ணன் இப்போ இப்போ சி வி சண்முகம் அவர்கள்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பு அவங்க கையில் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க இல்லை அதாவது அதுக்கு வந்து பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கணும் அதிமுக வந்து வலிமை பெறணும் வலிமை பெறணும் இப்போ இருக்கிற அதிமுக வலிமை இல்லை ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வந்து சொல்கிறாங்க அவர் ஒரு போராட்டம் நடத்துறோம்னு சொல்கிறாங்க சட்டப்பேரையில் அவங்க செயல்பாடுகள் என்னங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வரல ஆளுநருக்கு எதிரான தீர்மானம் இந்தி அலுவல் மொழியாக மாற்றுறதுக்கு வந்து அவர் அமித்ஷா கொண்டு வந்ததுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அப்படியே வந்து பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தவங்க அவங்க வெளியில் போகிறாங்க வெளியில வந்து ஒரு போராட்டங்கிற பேர்ல வந்து நடத்துறாங்க எம்எல்ஏக்கள் வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க முதல்ல மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்க மாநிலங்களே வந்து நீங்க உரிமைகளை நீங்க அழிச்சிட்டு எப்படி நீங்க வந்து ஒரு கட்சி நடத்த முடியும் அடிப்படை கொள்கை அதுதானே மீண்டும் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கையில வந்து நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது வந்து மாநிலத்துக்கு நல்லது நீங்க பேசுறீங்க இந்த ஸ்டாண்டை எடுங்க உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்றாருன்னா சீட்டை அந்த முறை குறைச்சி கொடுத்துருவாங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கலாம் நட்டாத்தில் வித்துருவா விட்டுருவாங்க இவங்கெல்லாம் நம்மள்ட்ட வருவாங்க அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கு திமுகவே முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு கூட நிற்பாங்க அப்படின்றதும் சுரேஷ்கண்ணன் நாற்பதுக்கு நாற்பது அவங்களே நிற்பாங்கன்னு சொல்ல மரியாதைக்குரிய ம முதலமைச்சர்கள் வந்து வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு கூட்டணி வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் வந்து வலிமை பெற்ற ஒரு அணியாக மாற்றணும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்போ அந்த கூட்டணி கட்சி வலிமை பெறணும் அப்படிங்கிற அந்த சொல்லாடலே வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் முக்கியத்துவம் கூட்டணிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் வந்து எப்போதுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறோம் தலைவர் அவர்கள் எங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இடம் முக்கியம் அல்ல எங்களுக்கு வந்து இந்த கொள்கை ரொம்ப முக்கியம் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் இந்தியாவை வந்து மிக மோசமாக வழி நடத்துகிறது அதை நாம் வந்து எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் இந்தியா முழுக்க வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் இவங்க வந்து மாநில அளவில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் தேசிய அளவில் முக்கியமான ரோல் எடுக்க போகிறோம் ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு எதிராக கூட நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலாம்லாம் பேசுகிறோம் இல்லை அவங்க நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு இல்லை மக்கள் மத்தியில் அவங்களுக்கான நம்பகத்தன்மையை குறைஞ்சிருச்சு அவங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு பாஜக எதிர்ப்பை வந்து எப்படி அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால அது எல்லாம் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து பேசுறதுக்கோனா அந்த வார்த்தையோனா பேசுறது அவர்கள மாட்டாங்க அவர்கள் சொல்லுகிற ஒரு பார்வை என்ன அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கொள்கையை முன்னிறுத்துவதை விட அவங்க என்ன சொல்றாங்கன்னா கணக்கு சீட்டு எண்ணிக்கையே முன்னிறுத்துறாங்க இப்போ பல காலங்களில் பார்க்குற போது கடைசி நேரத்தில் வந்து அணிமாறி போன காட்சிகள்லாம் இருக்குது எங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்லாம் பல காட்சிகள் இருக்குல்ல அது மாதிரி ஏன் வரமாட்டாங்கன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தெளிவா இருக்கிறோம் அவங்களுக்கு வேணா ஒரு குழப்பம் இருக்கலாம் ஒரு ஆஸ்லேஷன் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் தெளிவா இருக்கிறோம் சாதியவாத பாமக மதவாத பாஜக இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லைங்க பாமகோடும் கூட்டணி இல்லைங்க வீசிக்க சொல்ற ஸ்டாண்ட்ல இருக்கோம்னா அதிமுக வந்து இந்த பாம்பை மலைப்பாம்பு வந்து முழும முழுக்க முழுகிட்டு கால் மட்டும் வெளியில தெரியும் அந்த போட்டோகளை பல போட்டோகளை பார்த்துருப்பீங்க தலையெல்லாம் உள்ள இருக்கும் கால் மட்டும் வெளியில இருக்கும் அது போல அதிமுக நிலை நீங்கள் முழுக்க முழுங்கிருச்சு அண்ணாமலை அவர்கள் ஒன்னு சொல்றாரு பாஜக தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும் சொல்லி சொல்றாரு அதை எப்ப எப்பாவது ஒரு இடத்துலயாவது இவங்க வந்து அதெல்லாம் முடியாது அது அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைய போதுன்னு சொல்ல முடியுதா அதையாவது சொல்கிறாங்களா அவங்க பலமுறை சார் இதுதான் சார் இப்ப தமிழ்நாட்டில் இப்போ இதுதானே விவாத பொருளே எங்கள் தலைமையில் தான் மெகா கூட்டணி ஜெயக்குமார் அவங்க சொல்றாங்க சி வி சண்முகம் அவங்க சொல்றாங்க இபிஎஸ்ஐ வெளிப்படையா சொல்றாரு நாங்க தாங்க நாங்க தான் பெரிய பார்ட்னர் நாங்க தான் வந்து தலைமைன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்னங்க சார் எடப்பாடி பழனிசாமி சொல்றது கேட்கறது சரியா இருக்குமா இல்ல ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது சரியா இருக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் வந்து வெளிப்படையா சொல்றாரு பேசுறாரு அவர் அமைதியா தான் இருக்கிறார் அதை பத்தி ஒண்ணுமே பேச சந்தேகம் எதுவுமே பேசல அவங்க நகைய அடுக்க வைக்க போறீங்களா நிறைய ஜுவல்ஸ் அதுக்கு கொஞ்சம் காசு அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு அட்டிகா கோல் கம்பெனில பெஸ்ட் ரேட் வித்துருங்க ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க ஸ்மார்ட் ஆ யோசிங்க இனிமே நோ வட்டி அட்டிகா கோல் கம்பெனி கால் ட்ரிபிள் எயிட் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்